எல்லாருக்கும் சேர்ந்து வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெஸ்டிவல் சீசன் வந்தாச்சு, அமேசான் ஃப்ளிப்கார்ட் அவங்களோட சேல்ஸ்லாம் வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அமேசானில் இருக்கிற சூப்பர் சூப்பரான டீல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மறக்காம வீடியோ கடைசி பாருங்க, ஸ்வாமி மட்டும் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உனக்கு 3rd October to 30th October வரைக்கும் இருக்கு. ஸோ நான் சொல்கிற ப்ரைஸிங்கில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த டேட்குள்ளே நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஆஃபர் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆஃபர் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வாங்கணும், நான் சொல்கிற ஆஃபர் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த டேட்குள்ளே நீங்கள் வாங்கணும். நான் ஏன் ஃப்ளிப்கார்ட் கவர் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்றைக்கி ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ஷூட் பண்ணுற தேதி பார்த்தீங்கன்னா 3rd தேதி தான். அப்போ அமேசானும் இன்றைக்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கம்மி நாளுக்கு தான் இருக்குது. மேபி வாங்குறவங்க லேட்டாக பார்த்தா கூட வாங்குறவங்க ஒரு நல்ல ஆஃபரை கரெக்டாக வாங்கணும் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் போர்ட்டில் மற்றபடி வரணும் இல்லை. ஸோ முதல் ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு Redmi 9A. இதில் நமக்கு Helio G25 கொடுத்துருக்காங்க, 2GB ரேம், 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல 8500 இருந்துச்சு, இப்போ இங்கே நமக்கு 6800 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன், நான் முதல்ல ஒரு டச் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேணால் இது கரெக்டாக இருக்கும். மற்றபடி நான் கேமிங் வாங்குறேன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த எல்லாம் சூட்டே ஆகாது. அதனால் நீங்கள் புதுசாக வாங்குறீங்க, முதல் தடவை வாங்குறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு Redmi 9. இது பார்த்தீங்கன்னா நமக்கு G35 கொடுத்துருக்காங்க, Helio G35 கொடுத்துருக்காங்க, 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 11000 இது லான்ச் ஆயிருந்துச்சு, இப்போ நமக்கு 8500 கொடுக்குறாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் HD IPS நீங்கள் பேட்டரி பார்க்குறீங்க அப்படின்னா மேபி இது உங்களுக்கு நல்லா இருக்கலாம். ஆனால் உங்களால் 10 போக முடியும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் போயிருங்க. அடுத்து நான் அதுக்கு தான் வர 10 போக முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் அது போய்க்கலாம். மற்றபடி எனக்கு பட்ஜெட் கம்மியாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் இதை வாங்கலாம். ஆனால் ஒரு நல்ல ஃபோனாக தான் உங்களுக்கு ஓவரலாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே லான்ச் ஆனதுனால மேபி சாஃப்ட்வேர் அப்டேட் கம்மியாக கிடைக்கலாம். 10 போக முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக 10 போங்க. ஏன் அப்படின்னா நான் அதை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இது ஏற்கனவே லான்ச் ஆயிடுச்சு, மேபி சாஃப்ட்வேர் அப்டேட் அவ்வளோவா கிடைக்காது. நீங்கள் 10 போயிட்டீங்க அப்படின்னா 9 உங்களுக்கு எச்சா கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த அளவு டிஃப்ரென்ஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் 9 போயிடலாம். ஸோ அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi 9 Power. இதில் நமக்கு 6000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, Snapdragon 662 கொடுத்துருக்காங்க, ஓரளவு நல்ல ப்ராசஸ் தான். ஸோ Snapdragon கிட்டிருந்து வேணும் அப்படிங்கிறவங்க வேணால் இதை வாங்கலாம். இது பார்த்தீங்கன்னா 14000 லான்ச் ஆயிடுச்சு, 10500 இப்போ கொடுக்குறாங்க. மேபி பேட்டரி அதிகமாக எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க வேணால் இதை சூஸ் பண்ணலாம். ஸோ மற்றபடி 10 போகிற மேபி 10 போயிடலாம். ஏன் அப்படின்னா கொஞ்சம் சேம் பிரைசிங் மாதிரி தான் எனக்கு தேணுது, அதனால் வேணுங்கிறவங்க 10 போயிடலாம், பேட்டரி வேண்டாதவங்க. அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னா சாம்சங் S20 FE. இதில் பார்த்தீங்கன்னா Snapdragon 865 கொடுத்துருக்காங்க. இது ஸ்பெக்ஸில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பட்ஜெட் எங்கேருந்தோ எங்கேயே போயிட்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு சூப்பரான லோ ப்ரைஸ்க்கு வந்திருக்கு. 75000 to 37000 உங்களுக்கு வந்திருக்கு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வேணும், 120 Hz கிட்டிருந்து குறிப்பாக சாம்சங் கிட்டிருந்து ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா மேபி நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஃபோன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. இந்த ஃபோனுன்னு இல்லை, எந்த ஃபோன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் ஏதாச்சும் ஒரு யூடியூப்பில் ரிவ்யூ பாருங்கள், அதுக்கப்புறம் வாங்குங்க. ஏன் அப்படின்னா நான் சொல்கிறதெல்லாம் ஆஃபர் வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் வேணுங்கிறவங்க நான் இதுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கலாம். ஸோ இது கம்மி ப்ரைஸில் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால தான் சொன்னேன், மேபி நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஸ்பெக்ஸை வச்சு பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, ஹீட்டிங் இஷ்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாதுல்ல, அதனால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கினா சூப்பராக உங்களுக்கு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணாமல், அதாவது HDFC கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது போக உங்களுக்கு ஒரு 10% உங்களுக்கு ஆஃபர் வரும். ஸோ அதனால் HDFC கார்டு கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்தாலும் உங்ககிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னாலும் வேறு யார் கிட்டே வாங்கியே சூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா 10% அப்படிங்கிறது நமக்கு இந்த பெரிய பட்ஜெட் ஃபோனில் ரொம்ப பெரிய விஷயம், அதனால் நீங்கள் கண்டிப்பாக வாங்குறீங்க அப்படின்னா எந்த ஃபோனாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆஃபர் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்னுமே லோ ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா iQOO Z3 5G. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு Snapdragon 768 கொடுத்துருக்காங்க. ஸோ இது 5G ஃபோன். ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, 5G வேணுங்கிறவங்க மேபி இதை வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4400mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 55W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு பார்க்கையில் ஸ்பெக்ஸை வச்சு பார்க்கையில் ஓரளவு நல்லா தான் இருக்குது. இது முதல் தடவை இந்த ப்ராசஸர் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது Snapdragon 768 முதல் தடவை ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 23000 இருந்தது 18000 இப்போ நீங்கள் இதை வாங்கலாம். இது போக நீங்கள் ஒரு 10% கார்டு ஆஃபரில் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த ஸ்பெக்ஸை வச்சு பார்க்கும்போது ஓரளவு நல்லா தான் தெரியுது. ஸோ இந்த பட்ஜெட்டில் தேடிட்டு இருக்கவங்க மேபி இதை கன்சிடர் பண்ணலாம். ஒரு லோ ப்ரைஸில் 5G ஃபோன் வேணும் அப்படிங்கிறவங்க, அப்புறம் ஓரளவு கேமிங் அதையெல்லாம் எதிர்பார்க்குறவங்க மேபி இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு Redmi Note 10 Pro Max. ஸோ நீ தானே ப்ரோ மேக்ஸ் வாங்க வேண்டாம் அப்படின்னு ரிவ்யூவில் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ப்ரோ நான் தேடி பார்த்தேன், ஆனால் எனக்கு அந்த ஆஃபரே கொடுக்கல. மேபி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரோ தான் நிறைய பேர் வாங்குறாங்க, ப்ரோ மேக்ஸுக்கு ஆஃபர் கொடுத்தா நிறைய சேல்ஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்திங்க எனக்கும் ஸ்னாப் ட்ராகன் 732G இருக்குது, ஆமலோட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 120Hz கண் டிஸ்பிளே. ஸோ அதனால ஒரு இந்த பட்ஜெட்டில் சூப்பரான ஃபோன் தேடிட்டு இருக்கவங்க மேபி இதை கன்சிடர் பண்ணலாம். இதோட ப்ரைஸிங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 23,000 19,000 வந்துருக்கு. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு ஓரளவு ப்ரோ மேக்ஸ் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு ப்ரோவே வித்துட்டுருக்கு. ஸோ ப்ரைஸிங்லாம் ஏறி 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 இறங்குச்சு. ப்ரைஸிங் ஏறதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தாலே இந்த ப்ரைஸ் தான் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஆஃபர்னே இந்த ப்ரைஸ் தான் போடுறாங்க. ஸோ எனிவே இது ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 19,000 தான். ஸோ மேபி இந்த பட்ஜெட்டில் ஒரு ஃபோன் தேடிட்டு இருக்கவங்க இதை கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் இந்த IQ Z3 5G இதையும் மேபி கம்பேர் பண்ணி பார்க்கலாம், எது நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் இந்த பட்ஜெட்டில் ஃபோன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா மேபி இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அடுத்து எனக்கு 1+9 5G. ஸோ இதில் நமக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டில் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு 3,000 தான் கம்மியாயிருக்கு. இது போக நீங்கள் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி இது உங்களுக்கு நல்ல ஆஃபராக இருக்கலாம். என்ன அப்படின்னா 50,000 47,000 உங்களுக்கு வந்திருக்கு. ஸ்பெக்ஸ் ஏற்கனவே நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் அந்த கேமரா தான் லைட்டாக அந்த இஷ்யூஸ் இருந்துச்சு. மேபி இதை நீங்கள் இதெல்லாம் ஓகே அப்படின்னா மேபி நீங்கள் இதை வாங்கலாம். கார்டு ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபராக இருக்கும். மற்றபடி இதில் அந்தளவு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ ஆஃபர் நான் சொல்கிறேன், ஃபோன் நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணுறவங்க மேபி இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ மற்றபடி நீங்கள் இது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இது உங்களுக்கு ஒரு நல்ல டைம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பையன் நமக்கு iPhone 13 இங்கே வந்தாச்சு, நீ iPhone 11 சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இதோட ப்ரைஸிங் கேட்டிங்கன்னா நீங்களே வாங்குவீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன அப்படின்னா 68,300 சேல்ஸ் ஆகிருந்துச்சு, 39,000 சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அமேசானில். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A13 Bionic சிப் தான். ஆனால் ஒரு நல்ல ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். சாஃப்ட்வேர் அப்டேட் ஆப்பிளை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். iPhone 6 இப்போ கடைசியான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும், ஆப்பிள் ஃபோன் நான் வாங்கணும் அப்படிங்கிறவங்க மேபி இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஒரு சூப்பரான ஃபோன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அடுத்து நமக்கு Samsung Galaxy Note 20. என்னடா இப்போ நோட் சீரிஸே போயிருச்சு அப்படின்னு, அப்போ நீயே இதை வாங்க சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோட் சீரிஸ் வேணும் அப்படிங்கிறவங்க, அதாவது நோட் சீரிஸ் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறவங்க மட்டும் இதை வாங்கலாம். 86,000 சேல்ஸ் இருந்ததை 45,000 இப்போ கொடுக்குறாங்க. ஸோ மேபி ஒரு நல்ல ஃபோனாக இருக்கிற சான்ஸ் இருக்குது நோட் சீரிஸ் வாங்கணும் அப்படிங்கிறவங்க மட்டும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இது போன வருஷம் வந்தது தான். ஸோ நோட் சீரிஸ் வாங்கணும் அப்படிங்கிறவங்க மட்டும் இதை வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு Realme Buds 2 Neo. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு 2,500 சேல்ஸ் ஆகிட்டு இருந்தது 1,000 சேல்ஸ் பண்ணிருந்தாங்க. 2,500 எனக்கு தெரியும் ஒரு ஃபேர் ப்ரைஸிங் தான் சொல்லுவேன், ஆனால் 1,000 ப்ரைஸ் பண்ணுறாங்க. இதில் நமக்கு டைப் சி கன் சார்ஜிங் இருக்குது, இந்த மாதிரி சூப்பரான விஷயம்லாம் இருக்குது. இது உங்களுக்கு குறிப்பாக ஒயர்லெஸ் ஒயர்லெஸ்ஸே பெருசாக சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒயர்டே இப்போ உங்களுக்கு ஹெட்ஃபோன்லாம் அந்த மாதிரி வந்துருது. ஸோ அதனால் இப்போ 999 இது ஒரு சூப்பரான டீல் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா 999 நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு பிராண்டட் ஹெட்ஃபோன், ஸோ ரியல்மி பிராண்ட் உங்களுக்கு ஓகே அப்படின்னு நீங்கள் மேபி இதை வாங்கலாம். ஸோ அடுத்து பையனுக்கு MI Power Bank 3i. ஸோ இது பையனுக்கு 20,000 mAh பவர் பேங்க், 2,600 ப்ரைஸ் பண்ணுறது 1,600 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். 20,000 mAh யோசிச்சு பாருங்கள், ஒரு 5,000 mAh ஃபோனையும் 4 தடவை நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஒரு நல்ல பவர் பேங்க் அப்படின்னு நினைக்கிறேன், சார்ஜிங் ஸ்பீடும் ஓரளவு நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் பவர் பேங்க் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 1+ Wireless Buds Z. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நெக் பேண்ட் அப்படின்னு சொல்லலாம், 2,200 ப்ரைஸ் பண்ணுறது 1,800 கொடுக்குறாங்க. ஓரளவு அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியாது, ஒரு 400 தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட வருது. ஸோ இது நீங்கள் 1+ இருந்து ஒன்று வாங்கணும் அப்படின்னு இது ஒரு நல்ல டைம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா 1+ எப்போவுமே கொஞ்சம் ப்ரைஸ் ஹெச்சாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வாங்காமல் தள்ளி போடலாம். ஸோ மேபி இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதையும் நீங்கள் இந்த ரியல்மியும் கம்பேர் பண்ணி மேபி எது நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்து வேணால் வாங்கலாம். ஏன் அப்படின்னா 1+ கிட்டிருந்து வரும்போது ஒரு நல்ல ப்ரைஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் 1+ வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேபி இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் இதில் நல்ல டீல்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன், அது வரைக்கும் பை.